வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு நாற்பது சென்ட்டு விவசாயி லேண்டோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறேங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து நாற்பது சென்ட்டுங்க விவசாய பூமிங்க இதில் ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க இது இபி ஃப்ரீ சர்வீஸுங்க அஞ்சு ஹெச்பி இபி ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க இந்த கிணறு வந்து ஐம்பது அடி ஆளுங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பல் உங்களுக்கு பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற வழியில் குண்டடம் ஏரியாவில் இருக்குதுங்க உங்களுக்கு தாராபுரம் மெயின் ரோடுலேருந்து ஒரு லேண்டு தள்ளி வருதுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு வர்ற வழி வந்து முப்பது அடி வழிங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த பூமியை சுற்றியுமே எல்லா சைடுமே விவசாய தினந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு அருமையாக நடங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின உடனேவே நீங்கள் தென்னை மரம் வைக்கலாங்க பாக்கு மரம் வைக்கலாங்க எல்லா விவசாயமே பண்ணலாங்க தென்னை மரம் பாக்குமரம் எல்லாமே வந்து இந்த பூமி சுற்றி இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் நல்லா தெனந்தோப்பு காப்பில் இருக்குது பாருங்க நல்லா காப்புங்க மரம் இந்த தெனந்தோப்புக்குள்ள கன்று மாதிரி வச்சு விட்ருக்குறாங்க பாருங்க சின்ன சின்ன தென்னங்கன்று கன்று மாதிரி இருக்குதுங்க ஆனால் தென்னங்கன்று இல்லைங்க பாக்கு மரங்க சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாங்க பாருங்கள் இந்த சைடு இந்த பூமிலேயே எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க தென்னை மரமே வச்சாங்கூட உங்களுக்கு ஒரு நாற்பது மரம் வைக்கலாங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த கிணறு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுனாலும் தண்ணி தீராத மாதிரி இருக்கிற இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டேம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஊரும் பக்கமாக இருக்குது மெயின் ரோடு ஆக்சஸும் இருக்குதுங்க மண்ணு நல்லா அருமையான மண்ணுங்க உங்களுக்கு நாற்பது சென்ட்டு சேர்ந்து பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு நாற்பது சென்ட்டு தண்ணியோட இபி ஃப்ரீ சர்வீஸோடு எங்கேயுமே இல்லைங்க ஐம்பது அடி கிணறு வெட்டினீங்கன்னா அன்றைக்கி நாலு லட்ச ரூபா வந்துடுங்க இபி ஃப்ரீ சர்வீஸ் வாங்கினா அன்றைக்கி மூணு லட்ச ரூபா வந்துடுங்க ஏழு லட்ச ரூபா வருங்க உங்களுக்கு வெறும் எம்டி லேண்டு வாங்கி எல்லாமே ஒன்றா ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் எல்லாமே பண்ண முடியுங்க இது எல்லா வசதியுமே இருக்குதுங்க நீங்கள் இது ஐடியா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க தண்ணியோடு வந்து இருபது லட்ச ரூபாய் கீழே ப்ராப்பர்ட்டியே இல்லைங்க இது ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க